வெல்கம் பே கைஸ், நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் மீடியா, நான் உங்கள் நிஷாந்த். ஸோ பாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக ஸ்பைடர்மேன் த்ரீ நியூஸ்லாம் சும்மா வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீக்கும் ஸ்பைடர்மேன் த்ரீ மூவியை பற்றி தான் நியூஸ் வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரத்தில் ஸ்பைடர்மேன் த்ரீ மூவியோட அஃபிஷியல் டைட்டிலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஒரு சில பேர் ஸ்பைடர்மேன் ஹோம் சிக் தான் ஸ்பைடர்மேன் த்ரீ மூவியோட அஃபிஷியல் டைட்டில்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதுவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்ம பெனடிக் கம்பர்பேட்ச் ஸ்பைடர்மேன் த்ரீயில் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டூவில் வந்து நடிப்பார்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. இன்னைக்கு இந்த ஃபேக்கன் த விண்டர் சோல்ஜர் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று த ஃபேக்கன் த விண்டர் சோல்ஜர் அண்ட் வேண்டாவிஷன் சீரிஸுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனல் இமேஜஸ் வந்து அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ஃபேக்கன் த விண்டர் சோல்ஜரோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்டிங்க்கு வந்தாச்சு. பட் ரிலீஸ் டேட் வந்து இன்னும் எண்டிங்க்கு வரல. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம வேண்டாவிஷன் சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரொமோஷனல் இமேஜ்கிட்ட வருவோம். ஒரு கூல் அண்ட் கலர்ஃபுல் இமேஜஸாக சும்மா நச்சுன்னு இருக்கு. பேக்ரவுண்டில் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இமேஜோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவெஞ்சர்ஸ் லோகோவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக ஆவெஞ்சர்ஸ் லோகோவை சம்மந்தமே இல்லாமல் இதுக்குள்ளே கொண்டு வரணும்? நம்ம அயன் மேனும் இல்லை, பிளாக் விடோவும் இல்லை, கேப்டன் அமெரிக்காவும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு டீமே இல்லாத ஒரு போஸ்ட் அவெஞ்சர்ஸ் வேர்ல்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம டிஸ்னியை கூட சொல்லியிருக்காங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை த ஃபால்கன் தான் தலைமை தாங்கி இப்போ வச்சுட்டு இருக்காரு. ஸோ த ஃபால்கன் த விண்டோ சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவெஞ்சர்ஸை மறுபடியும் சேர்க்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து இருக்க போகுது. இல்லை எதுக்காக இந்த மாதிரி ப்ரொமோஷனல் இமேஜில் அவெஞ்சர்ஸ் லோகோவை கொண்டு வரணும்? ப்ரொமோஷனல் இமேஜ்னா இந்த மாதிரி இமேஜ்னா டாய் பேக்கேஜஸ் டி ஷர்ட் பேனர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ த ஃபால்கன் தான் ஒரு புது அவெஞ்சர்ஸ் டீமை கொண்டு வர போறாரு. இப்போதைக்கு இந்த ஃபால்கன் த விண்டோ சோல்ஜரோட ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக வந்து போய்கிட்டு இருக்கு. பிராக்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இப்போ கேஷ் அண்ட் க்ரூலாம் இருக்காங்க. ஸோ இன்னும் 10-12 டேஸ்க்குள்ள ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கும். பட் தலைகீழ இருந்தாலும் இந்த இயர் த ஃபால்கன் த விண்டோ சோல்ஜர் சீரிஸை வந்து பார்க்க முடியாது. இருந்தாலும் வேண்டாவிஷன் சீரிஸ் எபிசோட்ஸ் வச்சு கணக்கு பார்த்தா 2021 ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில த ஃபால்கன் த விண்டோ சோல்ஜர் சீரிஸை வந்து கண்டிப்பாக பார்த்துருவோம் நினைக்கிறேன். அண்ட் இந்த இயர் வேண்டாவிஷன் சீரிஸை வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் வெல் அதுக்கான ப்ரொமோஷனல் இமேஜஸும் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த 2020 ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஆரம்பித்தாலும் 2020 எண்டிங் வேண்டாவிஷனோட ஹாப்பியாக முடிய போகிறது நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஸோ வேண்டாவிஷன் சீரிஸ் ரிலீஸோட ரிலீஸாக த ஃபால்கன் த விண்டோ சோல்ஜரோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த ஃபால்கன் த விண்டோ சோல்ஜரோட செட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஏகப்பட்ட செட் ஃபோட்டோஸ்லாம் பிராக்ல இருந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஒரே ஒரு அந்தோனி மேக்கி வீடியோவும் கிடச்சிருக்கு. அது வெறும் 11 செகண்ட்ஸ் தான் ப்ளே ஆகும். பட் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் பாருங்கள்.